சுமதி அர்ஜுன் அவர்கள் சங்கீத மாலையாக பாகைகர வந்தனமாக பன்மொழிகளில் இசைப்படலை வழங்கினார்கள். அவர்களுக்கு திருமதி கிர்ஜான் அவர்கள் வந்து ஒரு சால்வை பற்றி அன்னமய மகாபிரசம் சால்வை பற்றி அவரை கௌரவிக்கணுமா கேட்டுக்கொள்கிறேன். திருமதி பர்மிளா அவர்கள் தன்னுடைய வீரி சங்கமத்தை பாக்யகர வைபவமாக சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அவர்கள் எம்ஏஆர் எம்காம் படித்துவிட்டு திருமணமாகி இல்லத்தரசியாக கையில் கரண்டியும் குடும்பத்தின் தலைவியாக வாழ்க்கை நடத்தி கொண்டே இருக்க என்னை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் கையில் கரண்டி இருந்தாலும் ஒரு பட்டம் இருந்தால் மனத்திற்கு பெரிய ஆனந்தம் கிடைக்கும் என்று கூறியதே ஒரு ஆறு மாத கோர்ஸ் 6 மந்த் கோர்ஸ் சென்னை யூனிவர்சிட்டியில் பயின்று அதன் பிறகு அதன் மூலமாக எம்ஏ மியூசிக் முயன்று அந்த எம்ஏ மியூசிக் பயின்று பட்டம் வாங்கியவுடன் இப்போது தமிழ்நாடு அரசு கல்லூரியில் பிஹெச்டிக்கு பதிவு செய்து இப்போ டாக்டரேட் 2வது ஆண்டு படித்து கொண்டே இருக்கிறார். அவரது கைடாக திருமதி வித்யா அவர்கள் திருவியார் காலேஜில் அவர்கள் அவரோட கைடாக திருமதி பர்மிளா அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது எங்கெல்லாம் பெண்மை இருக்கணும் அங்கெல்லாம் ஞானமும் அறிவும் நம்முடன் இருந்தால் என்றும் இறைவனும் நம் கூட இருப்பார். ஏன்னா உலகமே பெண்களின் கையை தான், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அந்த பெண்கள் உயர்ந்த நிலைக்கு வரமேன் என்பதே நம்முடைய முன்னோர்களும் வகித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இவர்களெல்லாம் பெருமைப்படுத்த நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதன் மூலமாக தான் சரஸ்வதி அர்ஜுன் அவர்கள் திருமதி இன்று நமக்கு நாயியாக விளங்கிக் கொண்டிருக்கும் சீஃப் கெஸ்டாக இருக்கக்கூடிய அவர்களின் கையால் இவருடைய திருக்கரங்களால் சரஸ்வதி அர்ஜுன் ஒரு சிறு அன்னமையா சன்மான சமர்ப்பிக்க இருக்கின்றேன். ஏனென்றால் அவள் இருவர் உறவினர்கள் இன்று இந்த மேடை நம்மளுக்கு காமாட்சி அம்மாள் கொடுத்துருக்கிறார். மெயினாக அவளை கூடவே என்ன வேணும்னா மெயினாக ஆரோக்கியம் ஆனந்தம் டெபாசிட்டாக இருக்கணும். ஆரோக்கியம் ஆனந்தம் டெபாசிட்டில் அது மூலமாக நல்ல சந்தோஷம் கிடைச்சி மேலே மேலே பல நிகழ்ச்சியில் பாடுபடும் என்று ஸ்ரீ அன்னமாச்சாரிய வம்சீக்கல சங்கீத சேவா மண்டிய சார்பில் பகவானுடைய பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக வீணா வந்தன திருமதி ஆர் பர்மிளா அவர்கள்